வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ ஹோம் செஃப் நாவல் சுவையறிய இன்று நம்ம பார்க்க போகிறது ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக செஞ்ச ஃப்ரூட் ஜெல்லி கேக் தான் அகரகர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ரூட் ஜெல்லி கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அகரகர் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபார்ம் மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம பவுடர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் நான் ஃப்ரூட்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன் கிவி போமோக்ரெனேட் ஸ்ட்ராபெரி எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ லிக்விட் செய்கிறதுக்கு 1 கப் கிட்ட வாட்டர் சேர்த்துருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இளநீர் வந்து 3/4 கப் சேர்த்துருக்கேன் டெண்டர் கோகோனட் வாட்டர் 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஃபுல்லாகவே வந்து டெண்டர் கோகோனட் இளநீர் வச்சு கூட செய்யலாம் ஸோ அகரகரும் சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து ஹீட் பண்ணணும் மேலே படிகிற இந்த நுரையெல்லாம் வந்து லைட்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் மோல்டில் ஒரு 2 ஸ்கூப் அளவு நம்ம செஞ்சு வச்ச இந்த லிக்விட் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஜெல்லி கேக் செய்யும் போது இந்த ஃப்ரூட்ஸ்லாம் மேலே ரொம்ப அழகாக தெரியும் இப்போ மீதி இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ செஞ்சு வச்சு அந்த மிக்சரை வந்து ஃபுல்லாக ஊற்றி 5 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ணி விட்டுருவோம் இப்போ செகண்ட் லேயர் செய்கிறதுக்கு 1 கப் வந்து கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன் திக்கான கோகோனட் மில்க் 1/4 கப் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடர் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்டான் லீவ்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ அது சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்டமம் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் 1/2 பின்ச் சால்ட் சேர்த்துட்டு அகரகர் பவுடரும் சுகர் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரையிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ சால்ட் சேர்க்கும் போது தேங்காய் பால் வந்து இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் செட் ஆகிடுச்சு இப்போ செகண்ட் லேயரை பொறுமையாக நம்ம அது மேலேயே ஊற்றுவோம் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க இதுவும் 5 மினிட்ஸ் செட் ஆகட்டும் இப்போ தேர்ட் லேயர் செய்கிறதுக்கு 1 கப் வந்து மேங்கோ பியூரி சேர்த்துருக்கேன் மேங்கோக்கு பதிலாக ஆரஞ்ச் ஜூஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ 1/4 கப் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன் அகரகர் பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரைஞ்சதுக்கப்புறமா தேர்ட் லேயர் ரெடி ஆகிடும் இப்போது செகண்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தேர்ட் லேயரும் நம்ம அது மேலே ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து அன்மோல் பண்ணி எடுங்க ஸோ சூப்பரான ஜெல்லி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக செஞ்சது ரொம்ப அருமையாக வந்தது
ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஜெல்லி மாதிரி நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு லேயரும் பிரியாம வந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.